முக்கியமா இங்க இருக்கிற மொபைல்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க இங்க பாருங்க iPhone 13 Pro Max வரைக்குமே உங்களுக்கு வந்து ஹோல்சேல்ல கிடைக்குது டைரக்ட் கஸ்டமருக்கு 3000 ரூபீஸ்ல இருந்து நார்மலா வந்து என்கிட்ட 1 lakh rupees வரைக்கும் செகண்ட்ஸ் ஃபோன் இருக்குது 1000 mAh பேட்டரி 6000 mAh 6 GB 128 GB இன்டர்னல் இந்த Samsung M30s 5000 mAh பேட்டரி வரும் நீட் கண்டிஷன் எல்லாமே பக்காவா டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து டைரக்ட் கஸ்டமரா இருந்தா 7300 ரூபாய் கொடுக்குறோம் இது வந்து OnePlus 7 Pro 8256 GB இன்டர்னல் ஓகேங்களா iPhone X இருக்குது இதெல்லாம் எங்க வந்து குறஞ்சது 100 ஃபோன் எப்பவுமே குவாண்டிட்டி இருக்கும் iPhone X எல்லாம் இந்த 12 Pro Max பாருங்க இதெல்லாம் வந்து பில் பண்ணது அதாவது $1200க்கு வாங்கி இருக்காங்க யுஎஸ்ல வாங்கி இருக்காங்க பில் எல்லாமே இருக்குது அப்ப நீட் கண்டிஷன் இருக்குது இதெல்லாம் வந்து ரேரா இப்ப ஆன்லைன்லயே கிடைக்காத மாதிரி இருக்கு ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் டோனி வந்து சிக்னேச்சர் பண்ண ஃபோன் அப்படிங்களா அந்த கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனார் Hi friends, welcome back to our channel. So, we are in Chennai, a wholesale mobile office. So, you are in wholesale and retail mobiles. So, this office is Star Mobiles Private Limited. So, we are many unique products. Almost 5000 quantity mobiles. But, we are in mobiles. iPhone 13 Pro Max. வரைக்குமே உங்களுக்கு வந்து ஹோல்சேல்ல கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான விஷயம் தான் ஹோல்சேல்ல இந்த மாதிரி கிடைக்காது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் யூஸ்டு மொபைல்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு OnePlus 9R வரைக்குமே வந்து வெச்சிருக்காங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல எடுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 3000 ரேஞ்சில இருந்தே இங்க மொபைல்ஸ் இருக்கு அதே மாதிரி இங்க திரும்பினீங்கன்னு வைங்களே உங்களுக்கு full and full இங்க வந்து வெச்சிருக்காங்க எல்லாமே வந்து QC மொபைல்ஸ் தான் உங்களுக்கு பேக் டு பேக்குமே கிடைக்கும் tab எல்லாம் கூட வெச்சிருக்காங்க iPad எல்லாமே இருக்கு எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியமா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷாப் ஓனர்ஸ்க்கு வெண்டர்ஸ்க்கு வந்து யூஸ்புல்லா இருக்கும் நீங்க ரீடைல்ல வாங்கணும் அப்படினாலும் நீங்க வந்து தாராளமா வாங்கலாம் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 branches இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க எல்லாமே நம்ம வந்து வீடியோல one by one ஆ பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்பதான் first time வரீங்க அப்படினா subscribe பண்ணிக்கங்க இந்த மாதிரி யூஸ்புல்லான வீடியோஸ் நிறைய போட்டுறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன மொபைல்ஸ் இருக்கு அதோட price மறக்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் गाइस வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது வேற ஒரு இடத்துல இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா வேற ஒரு ஆபீஸ் வந்து நியூவா பண்ணிருக்காங்க சோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா Mary's College பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா Raymond showroom இருக்கும் அந்த பில்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4th floorல the office வந்து லொகேட் ஆயிருக்கு Cathedral Road எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இதுக்கு மேல டீடைல்ஸ் தெரியணும் அப்படி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் and வந்து அட்ரஸ் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் சார் இந்த ஆபீஸ் வந்து கம்பெனி பேர் வந்து Star Mobiles Private Limited இந்த கம்பெனில வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து 13 வருஷமா செகண்ட்ஸ் வந்து ஹோல்சேல் பண்ணி கொடுத்துட்டு 13 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சார் உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க என்னோட பேர் வந்து பக்ருதீன் இந்த கம்பெனியோட டைரக்டர் நீங்கவா ஓகே சொல்லுங்க சார் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோல்சேல்ங்கற இடத்துல இல்லாத சில மொபைல்ஸ் மாடல்ஸ் எல்லாம் நீங்க வெச்சிருக்கீங்க இது எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நமக்கு வந்து இது மூணு இடத்துல இருந்து நாங்க எடுக்கிறோம் ஸ்டாக்ஸ் வந்து நாங்க பர்சேஸ் பண்றோம் பர்சேஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஷோரூம் எக்ஸ்சேஞ்சஸ் அதுதான் இந்த பாக்ஸ் பீசஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க இதெல்லாம் ஷோரூம் எக்ஸ்சேஞ்சஸ் தென் வந்து பாத்தீங்கன்னா Amazon and Flipkartல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது டைரக்டா நாங்க வந்து பர்சேஸ் பண்றோம் டைரக்டா எடுக்கிறீங்க கார்ப்பரேட் பர்சேஸ் பண்றோம் ஓகேங்களா என்ன இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாசம் வந்து பாத்தீங்கன்னா 8000 to 9000 ஃபோன் வரைக்கும் நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னா Flipkart Amazonல வந்து கஸ்டமர்ஸ் புது ஃபோன் வாங்கும்போது அந்த பழைய ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வரும் மொத்தம் வந்து பான் இந்தியால வந்து 10 பேர் இருக்காங்க அதெல்லாம் ஒரு ஆள் ஓகேங்களா iPhone 13 Pro ல வந்து ஹோல்சேல்ல குடுக்குற அளவுக்கு எப்படி நம்மளால பண்ண முடியும் அதுதான் சொன்னேன்ல ஷோரூம்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆறத நம்ம எடுத்து கொடுத்தலாம் எங்ககிட்ட iPhone 5s ல இருந்து 13 Pro Max வரைக்கும் எப்பவுமே எனி டைம் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம் ஓகேங்க அப்டேட்டட் இப்போ எல்லா மாடலுமே அதாவது இன்னைக்கு 13 Pro Max போச்சுனா டே பை டே வந்துட்டே இருக்கு டே பை டே ஷோரூம்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டே இருக்கும் ஸ்டாக் இருக்குமா இருக்காதாங்கற கவலையே வந்து மக்களுக்கு வேண்டாம் அதாவது ஸ்டாக் இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கவே வேண்டாம் வந்துட்டே இருக்கலாம் அதாவது மேக்ஸிமம் செகண்ட்ஸ் வந்து ஒரு 100% அப்படிங்க ஒரு இது ஒரு மாடல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட 500 மாடல்ஸ் இருக்குது அதாவது 500 மாடல்ஸ் 5000 குவாண்டிட்டி இருக்கு அதாவது கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் என்ன மாடல் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாடல் தான் செகண்ட்ஸ் வாங்கிக்கலாம்னு யூஸ் பண்ணல அந்த மாடல்ஸ் கூட என்கிட்ட வந்து செகண்ட்ஸ் இருக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணி வச்சிருக்கோம் iPhone 5s ல இருந்து 13 Pro Max வரைக்கும் OnePlus 1 ல இருந்து 9 9 Pro வரைக்கும், தென் சாம்சங், ஓப்போ, விவோ, லெனோவோ, மோட்டோ எல்லா பிராண்டுமே நாங்க என்ன செய்வோம்னா மேக்ஸிமம் கவர் பண்றதுக்கு என்ன வேலையோ அதுக்கு உண்டானது டப் அப் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ ஹோல்சேல்ல என்ன டைப்ஸ்ல ப்ரோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ஓகே, ஹோல்சேல்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பேக் டு பேக் பத்தி நான் உங்களுக்கு என்ன சின்னதா சொல்லிறேன். அது நம்ம அந்த வீடியோ அந்த இதெல்லாம் பார்த்தா ஸ்டாக் வேற போகும்போது இதெல்லாம் வந்து QC மொபைல்ஸ்ங்க. எஸ், பேக் டு பேக்ங்கிறது as it is conditionல போடுவோம். QC இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது எல்லாமே QC ஃபோன்ஸ். என்ன QC ஃபோன்? ஷோரூம்ஸ்ல இருந்து வரது நாங்க செக் பண்ணி வச்சிருப்போம். வெண்டார்ஸ்க்கு கொடுப்போம். வெண்டார்ஸ்க்கு வந்து மினிமம் 10 ஃபோன்ல இருந்து அதுக்கு அடுத்து அவங்க வாங்கிக்கலாம். ஓகே ஓகே, வெண்டாரா இருந்தா அவங்க வந்து நம்மள கான்டாக்ட் பண்றதா இருந்தா அவங்களோட விசிட்டிங் கார்டை வந்து இந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷாப் ஓனர்ஸா இருந்தாங்கன்னா விசிட்டிங் கார்டு அனுப்புனாங்க. விசிட்டிங் கார்டு அவங்க எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புனாங்கன்னா நாங்க வந்து அவங்களுக்கு பிரைஸ் சென்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க நேரடியா வந்து என்கிட்ட வந்து வாங்குறது பெஸ்டா இருக்கு. என்ன காரணம், என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு எப்படி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா மதுரையோ இல்லை திருச்சியோ இல்லை கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன். டைரக்டா வந்து விசிட் டைம் இது விசிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஐடியா கிடைச்சிடும். என்ன காரணம்னா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அது பேமெண்ட் போடுறதுக்கு யோசிப்பாங்க. எங்க இருந்து போறணும், எப்படி கரெக்டா வருமா, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வர சொல்றோம். புரியுதுங்களா? அட் த சேம் டைம் நம்ம ரீட்டைல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 2-3 மாசமா என்ன ஆச்சுன்னா ஹோல்சேல் வீடியோ போடவும் எங்களுக்கு ரீட்டைல் கால்ஸ் ஹெவியா வந்துச்சு. அப்படி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அவங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, சார் இந்த பேண்டமிக் இயர்ஸ்ல எங்களால வேலைக்கு இல்ல, பிள்ளைங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரீட்டைல் நாங்க வந்து கம்பெனி பேசி கன்சிடர் பண்ணி அடுத்து ரீட்டைல் கொண்டு வந்தோம். ரீட்டைல் கொண்டு வரும்போது நார்மலா ஒரு சின்ன ஓபனிங் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த டே மட்டுமே 30 ஃபோன் 35 ஃபோன் டே பை டே சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா வாங்கணுங்க போய் சொல்லி அடுத்தவங்க வர்றது, அது மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்ல இன்க்ரீஸ் ஆகி சேல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாங்க. சோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. வெண்டார்க்கு சேல் பண்றோம், அட் த சேம் டைம் ரீட்டைலுக்கும் பண்ணும்போது அவங்க விஷ் பண்றது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார், நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அது ஒரு என்கரேஜிங்கா இருந்துச்சு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. அதையும் நம்ம ஃபுல் ஃபிளஜ்டா பண்ணணும் அப்படிங்கறனால அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் கஸ்டமர் வராங்க, என்னென்ன மாடல்லாம் கேட்டு வராங்கன்னு சொல்லி இது பண்ணி அதை நாங்க வந்து கலெக்ஷனை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நார்மலாவே பாத்தீங்கன்னா மினிமம் எங்ககிட்ட குறைஞ்சது 3000 ஃபோன் எனி டைம் டாப் அப் பண்ணிட்டே இருக்கும். 3000 ஃபோன் கீழ குறஞ்சி இருக்கவே இருக்காது. நீங்களே இப்ப பார்க்கலாம். கண்டிப்பா இந்த கிரேட் 1 கிரேட் 2 இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஏ கிரேட் பி கிரேட் வந்து ரீட்டைல் போறது மட்டும் ரொம்ப கிளியரா சொல்லிறேன். ஏ பிளஸ் கிரேட் மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஏன்னா ரீட்டைல் போறது வந்து கஸ்டமர் வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஏ பிளஸ் கிரேட மட்டும் செக்ரிகேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே வந்து அந்த கிரேட் வைஸா நான் வந்து ஹோல்சேல் கொடுக்குறேன், ஹோல்சேல் பண்ணி கொடுக்குறேன். நம்ம வந்து ஏ கிரேட் பி கிரேட் எல்லாமே வந்து ஹோல்சேல்ல பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 26 ஸ்டெப் டெஸ்ட் பண்ணி தான் கஸ்டமருக்கு சேல் கொடுக்குறோம். At the same time 2 days checking warranty கொடுக்குறோம். ஓகேங்க. நார்மலா பாத்தீங்கன்னா என்கிட்ட 50% ஃபோன் பிராண்ட் வாரண்டியோட வருது. 6 மாசம் யூஸ் பண்ணது, 2 மாசம் யூஸ் பண்ணது, 3 மாசம் யூஸ் பண்ணது, ஏன் இன்னும் ஒரு 10 நாள் யூஸ் பண்ண ஃபோன் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால வந்து பிராண்ட் வாரண்டியும் வந்துடும். பிராண்ட் வாரண்டியில் உள்ள ஃபோன் பிராண்ட் வாரண்டியில் கிளைம் பண்ணிக்கலாம். நான் ஃபோன்லாம் கம்ப்ளைண்ட் வராது சார், இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம். வாரண்டி உள்ள ஃபோன் எதுவுமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு கிரிப் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நாங்கள் எங்ககிட்ட வாங்குற செகண்ட்ஸ் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே 2 days செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம். வெண்டாரா இருந்தால் 3 days வரைக்கும் செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம். மேக்ஸிமம் அவங்க இங்கே வந்து உட்காந்து நம்மளோட இடத்துல உட்காந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது போகும் நெட்வொர்க்குக்கும் பேட்டரிக்கும் 2 days to 3 days வரைக்கும் செக்கிங் வாரண்டி. இப்போ நான் வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் மொபைல்ஸ் எல்லாருமே பாக்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ ஹோல்சேலா நம்ம எடுக்கும்போது பாக்ஸ் கிட்டோட தான் நமக்கு கண்டிப்பா இதுல என்ன இருக்குது அப்படியே கொடுத்துருவோம். கஸ்டமர் வந்து சில இது ஃபோன் பிளஸ் சார்ஜர் பில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அப்படியே கொடுத்துருவோம். அதே மாதிரி வெண்டார்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ரெக்கார்ட் கொடுப்போம். பர்ச்சேஸ் ரெக்கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்கேஸ் ஏதாவது ஒரு குவரி வந்துச்சுன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் ரெக்கார்ட் காட்டிக்கலாம். அதே மாதிரி வெண்டார்ஸுக்கு ஜிஎஸ்டி பில் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து லீகலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது. மினிமம் பர்ச்சேஸ் எல்லாமே நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க ஷாப் ஓனர்ஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஓவரலாக பார்த்துடலாம். ஏன்னா எல்லாத்தையும் காட்ட முடியாது. இங்கே அப்படியே அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை கேமராமேன் நிற்கிற சைட்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க. அந்த பக்கம் போயிட்டோம்னா பேக் டு பேக்கில் அடிக்க வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சொன்ன மாதிரி 5000 pieces இருக்குது. சார் எங்களுக்கு இதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து சொல்லிடுங்க சார், நம்மகிட்ட என்னென்ன மாதிரி மாடல்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனது. சரி, சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஃபோன் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இதில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 ரூபீஸ்லேருந்து கஸ்டமருக்கு மினிமம் 3000 ரூபீஸ் ரீட்டைல், அதாவது டைரக்ட் கஸ்டமருக்கு 3000 ரூபீஸ்ல இருந்து நார்மலா வந்து என்கிட்ட 1 lakh rupees வரைக்கும் செகண்ட்ஸ் ஃபோன் இருக்குது. 1 lakh வரைக்கும் ஸ்டார்டிங் 3000 ரூபீஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இது மோட்டோ ஜி த்ரீ நல்ல நீட் கண்டிஷன் இருக்கு பாருங்க. ஓகேங்க, நீட்டா இருக்கும் ஃபோனு. இது வந்து 2GB RAM 16GB இன்டர்னல். ஓகேங்களா? இது வந்து 4G ஃபோன். இது வந்து கஸ்டமருக்கு 3000 rupees, ஆஸ் அ ரீட்டைலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2300 2400 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்குமே நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து ஓவராலாக தான் வந்து ப்ரைஸ் சொல்ல முடியும்னு சொல்லிக்கிறாங்க. ரீசன் என்னென்னா இப்போ அவங்க எடுத்து அவங்க வந்து செல் பண்ணியே ஆகணும், அதுக்கு வந்து நம்ம ப்ரைஸை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால. அதனால இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது, நம்ம அப்படியே ஒவ்வொன்றா காட்டுவோம். ஒரு மாடலை நானே எடுத்துக்க காட்டுங்க சார். இது பாருங்கள் மோட்டோ, இது சாம்சங் ON5 ப்ரோன்னு சொல்லுவாங்க, எல்லாம் நீட் கண்டிஷன் ஃபோன் தான் ஓகேங்களா. ON5 Pro இந்த ஃபோனும் வந்து 3000 சம்திங்ட்ட நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், டேரக்ட் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரி வந்து ஒரு மிட் ரேஞ்சில் பார்க்க போகிறது வந்து இங்கே பாருங்கள் Note 5 Pro, அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எம்ஐலேயே அதிகப்படியாக சேல் பண்ண ஃபோன் இதுதான். இது வரைக்கும் பிரேக் ரெக்கார்டு வச்சிருக்கிறது வந்து இந்த ஃபோன் தான் ஓகேங்களா. ஆமாம் ஆமாம், ரெக்கார்ட் பிரேக். இது வந்து ஸ்னாப்டிராகன் ஃபிளாக்ஷிப் கில்லர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோன் வந்து கஸ்டமருக்கு 5500 rupees கொடுக்குறோம். 4GB RAM 64GB இன்டர்னல் ஓகேங்களா. அப்படியே நீட் கண்டிஷன் பக்காவாக செக் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 6000 mAh பேட்டரி, 6000 mAh, 6GB 128GB இன்டர்னல். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 10500 rupees கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. இதுவே ரீட்டைலராக இருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது சாம்சங் M30s 5000 mAh பேட்டரி வரும். நீட் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து டைரக்ட் கஸ்டமராக இருந்தால் 7300 கொடுக்குறோம். 4GB RAM 64GB இன்டர்னல் வந்து 16000 ரூபா. நாங்கள் 7300 ரூபா கிராஸ்டிக்கலாக பாருங்கள் 50% டிஸ்கவுண்ட்ல வந்து டைரக்ட் கஸ்டமர் கொடுக்குறோம். இதுவே வெண்டர் இருந்தால் இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி முடியும். நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு அவங்க செல் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு அவங்க விற்றாலே அவங்க நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆமாம் ஓகே சார். இப்போ அந்த OnePlus எல்லாம் பார்க்குறேன் சார், இது கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை ஓகே. இதெல்லாம் வந்து 7 Pro, இது வந்து OnePlus 70 Proன்னு சொல்லுவாங்க. 70 Pro இருக்குது காட்டுறேன். இது வந்து OnePlus 7 Pro 8256GB இன்டர்னல் ஓகேங்களா. இது வந்து கஸ்டமருக்கு 28000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். 28000 நீங்க வெண்டரா இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். OnePlus 70 Pro ஓகேங்க. நான் சொன்னது முதல்ல சொன்ன மாதிரி தான் OnePlusல எங்க ஸ்டார்டிங் OnePlus 1 ல இருந்து OnePlus 9 Pro வரைக்கும் எங்கட்ட செகண்ட்ஸ் எனி டைம் அவேலபிள் இருக்கும் ஓகேங்களா. எல்லாம் வந்து 70 அது ஒரு ஃபோன்ல 70 ல வந்து எங்கட்ட குவாண்டிட்டியா இருக்குது ஓகேங்களா. இது வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் இங்க வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஒவ்வொரு ஃபோனுமே நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சும்மா ஒரு சாம்பிளுக்கு கலருக்காக வச்சிருக்கோம் ஓகேங்களா. 70 ல 3 பீசஸ் இங்க சாம்பிளுக்காக வச்சிருக்கோம், சாம்பிளுக்காக கலருக்காக வச்சிருக்கோம். இது எல்லாமே எங்கட்ட வந்து 30 phone 40 phone குவாண்டிட்டி எப்பவுமே எனி டைம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சொல்லதில்லை. நீங்கள் எதனா மாடல் இப்போ பார்த்தீங்கன்னா Redmi 5A பார்த்தீங்கன்னா 3900 rupees கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீட் கண்டிஷன் தான் பாருங்கள், அப்படியே நீட் கண்டிஷனில் இருக்கும். இது வந்து 3900 rupees பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Redmi 6 Pro இது 4GB RAM 64GB இன்டர்னல். கஸ்டமருக்கு 5800 rupees நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து McLaren எடிஷன் சொல்லுவாங்க, OnePlus McLaren எடிஷன். இதெல்லாம் வந்து லிமிடெட் எடிஷன் புரியுதுங்களா. இதெல்லாம் 10GB RAM 256GB இன்டர்னல் வரும். இதுக்கு வந்து கஸ்டமருக்கு 19000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீட் கண்டிஷனா இருக்குது. இதுவே வெண்டார் வந்து இன்னும் பெஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க OnePlus Nord. இந்த நார்டெல்லாம் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஸ்டாக்கே கிடைக்காது. இந்த OnePlus Nord இருக்குது. நீங்க iPhone கேட்டீங்கல்ல, iPhoneமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. iPhone 6s இருக்கு பாருங்க. iPhone 6s நீட் கண்டிஷன் 64GB ஓகேங்களா. அப்படியே நீட் கண்டிஷன்ல இருக்கு. 8500 rupees கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவே டீலரா இருந்தால் இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். டீலரா இருந்தால் மினிமம் 10 phone நம்மகிட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க iPhone SE 2020 இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் இது இருக்குது. இது வந்து பாருங்க அதே மாதிரி iPhone X இருக்குது. இதெல்லாம் எங்ககிட்ட வந்து குறைஞ்சது 100 phone எப்பவுமே குவாண்டிட்டி இருக்கும். iPhone X எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. iPhones எவ்வளவு வச்சிருக்காங்க? iPhones எல்லாம் இன்னும் எவ்வளவு வேணாலும் காட்டலாம். வீடியோட ஃபுட்டேஜ்ல இருந்துக்காக நான் பார்க்கணும். நீங்க கேட்டீங்க நான் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் XR iPhone XR நீட் கண்டிஷன். நீங்கள் வேணும் பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் ஃபோன் தான். சில டைம் வந்து இந்த க்ளோன் ஃபோனும் இல்லை வந்து காப்பி ஃபோன் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து கஸ்டமருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நீங்கள் அது வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவ்வளோ ட்ரஸ்டடாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா க்ளோன் எல்லாம் வந்து பண்ணவே முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பில்லையும் நான் காட்டிடுறேன். சம் டைம் வந்து பர்ச்சேஸ் பில்லு கேட்பாங்கல்ல, நம்ம பிராண்டட் ஷோரூம்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறதுனால பிராண்டட் அந்த ஷோரூம் எக்ஸ்சேஞ்ச் பில்லு கூட நம்ம காட்டுறேன். வேறு என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்க காட்டுறேன். Pixel 3A வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக Pixel 3A வந்து கஸ்டமருக்கு வந்து 12000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 12000 பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், Pixel 3A அதாவது நீட் கண்டிஷன் இருக்குது. கஸ்டமர் தாராளமாக சொல்லலாம். புதுசு வந்து 36000 இது 36000 வருதுங்க. ஓகே சூப்பர். நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. மோட்டோ, போக்கோ, உங்களுக்கு OnePlus, Redmi, Realme எல்லாமே இருக்கு. எல்லா டைப் ஆஃப் பிராண்ட் நான் சொல்றேன். 500 மாடல் எங்க கிட்ட இருக்கு சார். டாப் ட்ரெண்டிங்ல உள்ள 500 மாடல்ஸ் எங்க கிட்ட இருக்குது. 500 மாடல் 4000 குவாண்டிட்டி, மினிமம் 3000 குவாண்டிட்டி எங்க நீங்க வந்து மினிமம் கேரண்டி எங்க கிட்ட இருக்கும். ஓகே சார். இந்த பாக்ஸ் பீசஸ் எல்லாம் சொல்லுங்களா? கண்டிப்பா இந்த ஷோரூம் எக்ஸ்சேஞ்ச் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஷோரூம் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னல iPhone 5s ல இருந்து 13 Pro Max வரைக்கும் இருக்குன்னு 1 lakh rupees கூட எங்கிட்ட வந்து செகண்ட் ஃபோன் இருக்குன்னு சொன்னல, காட்டுறேன் பாருங்க. அப்படியே இது பாருங்க. இது iPhone 13 Pro Max இது லான்ச் ஆகி 1.5 மாசம் ஆச்சு. எங்ககிட்ட செகண்ட்ஸ் வந்துருச்சு. ஈவன் பாருங்க இயர்ஃபோன் கூட ஓப்பன் பண்ண சாரி சார்ஜர் கூட ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே பிராண்ட் நியூவா இருக்குது பாருங்க. இந்த ஃபோன் வந்து 1,31,000 வாங்கியிருக்காங்க. இந்தியன் பில் சார், இந்தியன் பில்லுங்களா? 1,31,000 எக்ஸாக்டா சொல்றேன்னா அப்ப இந்தியன் பில்லா தானே இருக்கும். இது வந்து ஆப்ட்ரானிக்ஸ், அதாவது ஒரிஜினல் ஐபோன் சர்வீஸ் இது ஐபோன் ஷோரூம்ல வாங்கியிருக்காங்க. ஆமா, அதுல வாங்கியிருக்காங்க. இது 1.5 மாசம் ஆச்சு. இப்போ நான் இது வந்து கஸ்டமர் கொடுக்குற ரேட் வந்து 98,000 கொடுக்குறேன். 98,000 ஆல்மோஸ்ட் பாருங்க 33,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. 1.5 மாசம் தான் ஆச்சு. ஓகே, அது மட்டும் இல்ல நீங்க ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பார்க்கலாம். 12 ப்ரோ மேக்ஸ்ல கலர் வேரியன்ட் கூட நம்மட்ட மேக்ஸிமம் கிடைக்கும். இங்க பாருங்க 12 ப்ரோ மேக்ஸ் 256 GB இருக்குது. அடுத்த மாடல் காட்றோம் பாருங்க 12 ப்ரோ மேக்ஸ்ல 128 GB இருக்குது பாருங்க. கலர் வேரியன்ட் நம்மட்ட எனி டைம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 ப்ரோ மேக்ஸ் இது வந்து 12 ப்ரோல 128 GB. ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வருது, மேக்ஸிமம் லைட் யூஸ் பண்ணதுதான். கம்ஸ் வித் பில், பில்லோட இருக்கும். ஒரு சில இதெல்லாம் பில்லோட இருக்கும் பாருங்க. இந்த 12 ப்ரோ மேக்ஸ் பாருங்க, இதெல்லாம் வந்து பில் பண்ணது. அதாவது $1,200 வாங்கியிருக்காங்க. யூஎஸ்ல வாங்கியிருக்காங்க. பில் எல்லாமே இருக்குது. அப்படியே நீட் கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரேரா இப்ப ஆன்லைன்லயே கிடைக்காத மாதிரி இருக்கு. ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்து சிக்னேச்சர் பண்ண ஃபோன். அப்படிங்களா? அந்த கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. மகேந்திர சிங் தோனி அவர் வந்து அந்த சிஎஸ்கே டீமுக்கு வந்து டாக்டர் இருந்தனால அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஃபோன் இது. நீங்க அப்படின்னு அதுதான் சொல்றேன், நாங்க டைரக்ட் கஸ்டமர்கிட்ட வாங்கினோம். அதனால எங்களுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியுது. அதே மாதிரி ஐபோன் 11 ப்ரோ பாருங்க, 11 ப்ரோ மேக்ஸ் இது 512 GB. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எல்லாமே தான் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ரைஸ் வந்து டேரெக்டாகவே நம்மகிட்ட வந்து நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணிக்கலாம். எங்கள் ப்ரைஸுக்கும் நீங்கள் வெளியில் உள்ள ப்ரைஸுக்கும் தாராளமாக கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே எந்த என்ன ஃபோன் வேணால் எடுத்து பாருங்கள் சார். எல்லாமே வெறும் பாக்ஸ் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு பாத்துங்க. இது வந்து கஸ்டமர் 30,000 பண்ணி கொடுக்குறோம். 11 ப்ரோ ஃபுல் கிட்டோட இருக்கு. ஒரிஜினல் கிட்டோட ஒரிஜினல் இந்தியன் ஃபோன் தான். புரியுதுங்களா? ஃபேக்டரி அன்லாக் ஃபோன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்தியன் ஃபோன் தான். 30,000 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 30,000 தான் அது. ஆமா, 30,000 பண்ணி கொடுத்து. இது கஸ்டமர் பிரைஸ் சொல்றீங்க? கஸ்டமர் பிரைஸ். டீலரா இருந்தா வேற. அதான் நான் சொல்றேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கஸ்டமர் பிரைஸ் தான். டீலர் பிரைஸ் வந்து தனியா வாங்கிக்கணும். எதுக்காகனா டீலர் பிரைஸ் நான் இதே இடத்துல நான் ஓபனா சொல்ல கூடாது. கண்டிப்பா. ஆமா, அப்போ இவ்ளோ டிஃபரன்ஸ் அது அந்த கஸ்டமர் மைண்ட்ல அந்த இது வர கூடாது. ஏனா அவங்க பிசினஸ் பண்றாங்க. நம்ம இதையும் பண்ணி அதையும் பண்ணி சொல்ல கூடாது. கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்கு. இது ஐபோன்ல நீங்க பாத்துட்டீங்க. இன்ன என்ன ஃபோன் ஏதாவது ஓபன் பண்ணா பாருங்க. ஓபன் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் போய்லாம். ரைட் பாருங்க OnePlus 8T. ஓகே, OnePlus 8Tல பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட் யூஸ் பண்ணதுதான். நீங்க சொன்னீங்கல்ல சில டைம் வந்து இது ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, டூப்ளிகேட் ஃபோன் வாங்குவாங்க. சங்கீதா வாங்கிட்டு காட்டிட்டேன் பாருங்க. இது இன்னும் 1 மாசம் வாரண்டியோட இருக்கு. 44,400 வாங்கி இருக்காங்க. OnePlus 8T 12 to 5 GB RAM இது 44,400 வாங்கியிருக்காங்க. இது கஸ்டமர் கொடுக்குறதா 32,000 கொடுப்போம். இன்னும் வாரண்டியோடு இருக்குது. பில் இருக்குது. புரியுதுங்களா? என்ன சொல்ல வருது, டூப்ளிகேட் ஃபோனு காப்பி ஃபோன் அப்படின்னு சொல்லவே வேண்டாம். சங்கீதாவில் வாங்கினா பில் இருக்குது. அதே பாருங்க OnePlus 7T பாக்ஸ் பீஸ் இருக்குது. OnePlus 7 Pro பாக்ஸ் பீஸ் இருக்குது. எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன். நீங்கள் பார்த்துருக்க எதுவுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட பார்க்கவே முடியாது. நான் என்னால் சொல்ல முடியும் பாருங்க. ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எக்ஸாமின் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்களே பாருங்கள். நான் வந்து சொல்ல விரும்பலை. இங்கே பாருங்கள், நீட் கண்டிஷன் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஜென்யூன் கண்டிஷனில் உள்ளது மட்டும் தான் கரெக்டாக டேரெக்டாக வந்து டேரெக்ட் கஸ்டமருக்கு விற்கிறோம். ஓகே, அப்படிங்கும்போது நீட்டாக இருக்குது. ஃபுல் டெஸ்டட் ஃபோன். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ கிரேட் மொபைல்ஸ். இது வந்து ஒரிஜினல் சார்ஜர், ஒரிஜினல் இயர்ஃபோன்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, இது வந்து சாம்சங் A52s லான்ச் ஆகி கரெக்டாக 1 மாசம் தான் ஆச்சு. இந்த மாடல் 5G மாடல். ஓகேங்களா? மாடல் வந்து 128 GB. இன்னும் 11 மாசம் வாரண்டி இருக்கு. ஃபோன் என்ன கண்டிஷன் இருக்குன்னு நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள். பார்த்துக்குங்க, நான் வந்து சொல்லலை. நான் சொன்னால் நீ வந்து ஓவராக இது பண்ணுறடா அப்படிங்க. இங்கே பாருங்கள், மின்ட் கண்டிஷனில் இருக்குது. 1 மந்த்து ஆக்சுவலாக வந்து ஆகுது வாங்கியே. உங்களுக்கு 11 மந்த் வந்து வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 52s 5G ஃபோன். இது புதுசு எவ்வளோங்கன்னா நம்ம கிட்ட என்ன வந்து 36,000 36,000 நம்ம எவ்வளோ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கொடுக்குறோம். கஸ்டமருக்கு 23,000 கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 13,000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வெறும் 1 மந்த்து தான் ஆகுது வாங்கி. 11 மந்த் வாரண்டி இருக்குது. 11 மந்த் இருக்குது. 11 மந்த் வாரண்டி இருக்குது. பில் இருக்குது. புரியுதுங்களா? ஒரிஜினல் ஃபோன் தான். சூப்பர் ப்ரோ. இதுங்க M3. இது M3 பாருங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களே, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். என்ன வந்து இது வந்து 3 மந்த் வாரண்டியோடு இருக்குது. கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்துக்குங்க. சூப்பர். இந்த பின்னாடி ஸ்டிக்கர் கூட அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. 6 128 GB இது. 6 128 வருதுங்க. இது எவ்வளோங்கண்ணா? புதுசு ப்ரைஸ் கஸ்டமருக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. இது Pixel 2 வந்து ரொம்ப Pixel 2 XL இது. ஓகேங்க, Pixel 2 XL. ஓகே, இதுவும் மின் கண்டிஷனில் இருக்குது. பாருங்க பாருங்க, பாக்ஸே வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்க, பவுச்செல்லாம் கூட கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு காட்டுங்க. XL இது. Pixel 2 XL. XL இது. புதுசு வந்து 50000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. 56000 ரூபாய் இது. சரிங்க. புரியுதுங்களா? இப்போ ஃபுல் கிட்டோட இருக்குது. கஸ்டமருக்கு நான் வந்து 11000 ரூபாய் பண்ணி கொடுத்தேன். 11000 ரூபாய் கொடுத்தேன். 11000 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. Pixelல வந்து நீங்க லவரா இருக்கீங்க அப்படினா அந்த மாதிரி Google ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். கண்டிப்பா. Google நானும் யூஸ் பண்றது Google தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Google சூப்பரா இருக்கும். அது Google 2 Pixel அந்த இது வந்து சிங்கிள் SIM தான் வரும். ஆனா இத பத்தி தெரிஞ்சவங்க இந்த இது பண்ணவங்க கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. ஏன்னா நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மட்ட வந்து பாத்தீங்கன்னா Samsung சொன்ன மாதிரி தான் Samsungல Note series இருக்குது, Note 20 Ultra இருக்குது, Note 10 Lite இருக்குது, Note 10 இருக்குது. இது என்னங்க ப்ரோ? அது வந்து Asus 6Z னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் கேமரா வரும். Asus 6Z உங்களுக்கு பாருங்க நீட் கண்டிஷன்ல இருக்குது. ஓகேங்களா? இது வந்து புதுசு வந்து இன்னைக்கு ரேட் வந்து 38000 ரூபாய் வரும். 6GB ஓகேங்களா? இது வந்து கஸ்டமருக்கு வந்து 13000 பண்ணி கொடுத்து 13000 பண்ணி கொடுத்துட்டு. ஓகே, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபோன்ல எல்லாமே ஃபோன் தான் சார். நீங்க என்ன எடுத்துக்கங்க, ஒரு நிமிஷம். நாங்க வந்து வெறும் அட்ட பாக்ஸ் எதுமே அடிக்க வைக்கல. ஓகே, நம்ம ரேண்டமா ஒன்னு எடுப்போம். நீங்க எது வேணாலும் எடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், ரேண்டமா எடுப்போம். ஏனா வந்து சில இடத்துல அட்ட பாக்ஸ் எல்லாம் வைக்கறாங்க, அது வெறும் பாக்ஸ்ங்க அப்படிங்கறீங்க கமெண்ட்ல. சோ நம்ம வந்து எடுத்து காட்டிடலாம் பாருங்க. எல்லாத்துலயுமே 32GB பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. அதாவது ஒரிஜினல் ஃபோன். இட் இஸ் நாட் a clone phone, it is not a refurbished phone. Refurbished phoneங்கிறது கூட வந்து அது ஒரிஜினல் ஃபோன் என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா இது வந்து ஒரிஜினல் ஃபோன். ஓகேங்களா? ஒரிஜினல் கஸ்டமர் கிட்ட இருந்து வர்றது மேக்ஸிமம் பாருங்க. இது ஒரிஜினல் ஃபோனா இருந்துச்சுன்னா ஐபோன் பொறுத்து நான் ஒரு சின்ன இது சொல்றேன், என்னைக்கு இந்தியன் ரேட் பிரிண்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஒரிஜினல். ஓகேங்களா? மேக்ஸிமம் என்னன்னா வெளிநாட்டுல இருந்து வரும், அதை எடுத்து வைக்கும். ஐபோன் 6, 6S எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் ரேட்டிங் இங்க பிரிண்ட் ஆயிருந்தா மட்டும்தான் ஒரிஜினல். ஓகேங்களா? ஒரிஜினல் மீன்ஸ் ரீஃபர்பிஷ்ட் ஆகாத ஃபோன். நீங்க எதுல பார்த்தாலும் இந்த இந்தியன் ரேட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். நீங்க எந்த பாக்ஸ் வேணா நீங்க பார்க்கலாம். இது வந்து டைரக்டா ஷோரூமில் வாங்கிட்டு அங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரிஜினல் பாக்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. சில பேர் வந்து பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி ரீஃபர்பிஷ்ட் போனோம் இது பண்ணி ஒரு நல்ல சீப் ரேட் கொடுக்குறாங்க. அது போக போக கம்ப்ளைண்ட் வரும். அந்த பிகினிங் 1 or 2 months கரெக்டாக இருக்கும். அடுத்து போக போக பேட்டரி கம்ப்ளைண்ட்டு, நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு, சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் கூட வரும். நான் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. பட் கம்மியாக கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இதுக்கு நாங்கள் வந்து இது ஸ்டாண்டர்டாக இது ஒரிஜினல் ஃபோன், ஒரிஜினல் பாக்ஸ். அந்த ஐஎம்இ நம்பருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகும். ஃபோனோட ஐஎம்இ நம்பருக்கும் பாக்ஸுக்கும் மேட்ச் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்க்கணும். எல்லாமே வந்து தாராளமாக செக் பண்ணி தாராளமாக இப்போ பாருங்கள் SC 2020 இதெல்லாம் பாருங்கள். நாங்கள் ஒரிஜினல் ஃபோன் தான் கொடுக்குறோம். இந்த இந்தியன் ரேட் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்தியன் ரேட் பிரிண்ட் ஆகிருக்கும். ஐஎம்இ நம்பர் நாங்கள் வச்சுருக்க ஐஎம்இ நம்பர் கூட ஈக்குவலாக மேட்ச் ஆகிருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 3810 அதே நீங்க நார்மலா பாக்குறதா இருந்தா இந்த ஒரிஜினல் போனா இருந்தா ஒரிஜினல் இந்தியன் போனா இருந்தா இந்தியன் ரேட் பிரிண்ட் ஆயிருந்தா மட்டும்தான், இப்பவும் சொல்றேன், இந்தியன் ரேட் பிரிண்ட் ஆயிருந்தா மட்டும்தான் இந்தியாவில் வாங்கின ப்ராடக்டா இருக்கும். இந்தியன் ரேட் பிரிண்ட் அதாவது MRP போடவே இல்லைன்னா அது இந்தியன் ப்ராடக்ட் கண்டிப்பா கிடையாது. சில போன் ஐபோன்ஸ்லாம் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ வாரண்டி கொடுக்குறாங்க. இது SC 2020 ரிமூவ் பண்ணிட்டீங்க. நீங்களே சொல்லுங்க போன் பாருங்க. ஆக்சுவலாக அந்த டெம்பர் கிளாஸ் பார்த்தோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா அது ஒரு ஃபோன் அடி வாங்கிது அப்படின்னு. இது வந்து டெம்பர் தான் எடுத்துட்டார் அவர் பாட்டுக்கு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் நான் சொல்லி ஆகணும். இங்கே இருக்கிறதுல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து பின்னாடி அந்த ஸ்கின் மாதிரி போட்டு போட்டு ரிமூவ் பண்ணி காட்டினார். அந்த டிரான்ஸ்பரண்டாக போட்டிருந்தார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து அடுக்கும்போது ஏதாவது ஸ்க்ராச் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ரீசனால வச்சுருக்காங்க. ப்ராடக்ட் ரெட் இது உங்களுக்கு வச்சிருக்காங்க. என்ன மாதிரி பட்ஜெட் நான் இது வந்ததுங்க நமக்கு? கஸ்டமருக்கு வந்து 21000 பண்ணி 21000 பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்கள் ஹோல்சேலுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ரீட்டைல் பிரைஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பீசஸ் வந்து உங்களுக்கு உங்களோட ரீட்டைலருக்கு பெஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். பெஸ்ட் பிரைஸ் இந்த ரீட்டைலருக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும். ஓகே, நம்ம ரீட்டைல் ஷாப் எங்க ப்ரோ இருக்கு? ரீட்டைல் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல இருக்குது. கோடம்பாக்கத்துல ஆமா, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்குது. இங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறோம். அந்த அட்ரஸ்ல போய் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், போய் வர வாங்கிக்கலாம். ஆமா, நார்மலா ஆபீஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலைல 10 to இது வந்து ஆபீஸ் கடை இல்ல, இது ஆபீஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. சோ இந்த ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலைல 10 to நைட் 9 o'clock வரைக்கும் ஆபீஸ் ஓபன் இருக்கும். சண்டே ஆபரேஷன் டைம் தான் வர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ரீட்டைல் அவுட்லெட் எங்க ப்ரோ இருக்கு? ரீட்டைல் அவுட்லெட் வந்து சென்னையில இருக்குது. கோடம்பாக்கம் மீனாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அங்கேயும் வாங்கிக்கலாம். அட் தி சேம் டைம் இங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம். தாராளமா எங்க போனாலும் ஒரே பிரைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? மாடல் சம்டைம் இங்க இருந்து அங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இங்க இருந்து கொடுத்து விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீட்டைல் ஸ்டோர் வந்து மொத்தம் 7 ஸ்டோர் இருக்குது. 7 ஷோரூம் இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் இருக்குங்களா? பிரான்ச்சஸ் 7 ஷோரூம்ஸ் இருக்குது. அதாவது புது ஃபோன், பழைய ஃபோன், அதாவது பழைய புது ஃபோன், யூஸ்டு ஃபோன் சேல் பண்ற இடம். நீங்க அங்க கூட போய் வாங்கிக்கலாம். இந்த மாடல்ஸ் வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணி. இப்போ நான் சங்கரன் கோயில எங்களுக்கு ஒரு ஷோரூம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. அங்க உள்ளவங்க இந்த வீடியோ பாக்குறாங்க, நீங்க இங்க உள்ள இந்த போனை நீங்க அங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க எங்க ஸ்டோர்ல போய் வாங்கிக்கலாம். அதே அதான் எங்க ரீட்டைல் ஸ்டோர்ல நீங்க லோக்கல் ஏரியா வந்தா நீங்க அங்க போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சூப்பரான ஆஃபரா இருக்கு. வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்களா நம்மளுக்கு? கண்டிப்பா நான் மொத்தம் வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்லாம் இப்போ பண்ணிருக்கோம். அடுத்து இன்னும் வரும், பிரச்சனை இல்லை. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் சார்? அதாவது மதுரை, Chennai, then Tirunelveli, Tenkasi. This மொத்தம் வந்து 7 ஷோரூம் இருக்கு. 7 ஷோரூம் ஆச்சுங்களா? இப்போ வந்து நார்மலாவே இப்போ courier கேக்குறவங்க வந்து கொஞ்சம் courier வந்து நாங்க encourage பண்றோம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது. அது எங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்குது. இப்போ வந்து நான் இவ்ளோ காட்டணும் பாத்தீங்களா எல்லா ஃபோனையுமே நான் courier அனுப்புறது கொஞ்சம் டஃபா இருக்கு. courierம் பண்றோம். ஃபர்தரா அதுக்கும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நம்ம courier free shipping பண்றோம். ஆனா வந்து pre payment பண்ணனும். முதல்ல பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். COD இல்ல. COD கிடையாது. அதே மாதிரி மூணு விஷயம் ரீட்டைல் வாங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பா நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம். EMI பண்ணி கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? EMI கிடையாது. EMI used mobile ரொம்ப கஷ்டம் பண்றாங்க. அதே மாதிரி என்கிட்ட ஃபோன் இருக்கு பர்சேஸ் பண்ணிக்கறானு கேக்குறாங்க. அது கண்டிப்பா நாங்க பண்ண மாட்டோம். எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. கண்டிப்பா ஆமா. ஏன்னா நாங்க லீகலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கறோம்னா எங்க டைரக்ட் கார்ப்பரேட் கம்பெனில இருந்து பர்சேஸ் பண்றோம். எங்க இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்க லீகலா ஸ்ட்ராங்கா இருக்கோம். ரீட்டைல் பர்சேஸ் நாங்க பண்ண கூடாது. எங்களோட கம்பெனி நாம சொல்லி பண்ண கூடாது. இந்த மூணு விஷயம் வந்து இதுல நார்மலா வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம், ஜிபே பண்ணலாம், கேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூணு மோட்ல வந்து கேஷ் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். யூஸ்ட் மொபைல் கிரெடிட் கார்டு வச்சு கூட நம்ம வாங்கிக்கலாம். பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க EMI கனெக்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஒண்ணு பண்ணிக்கலாம். பேக் டு பேக் லைட்டா காட்டிறீங்களா? கண்டிப்பா காட்டுறோம். இது வந்து Amazon பேக் டு பேக்னு சொல்லுவாங்க. அதான் முதல்ல பேக் டு பேக் வந்து ரீட்டைலருக்கு தெரியும். அதாவது அமேசான் வந்து என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. புது ஃபோன் வாங்கிட்டு பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஒரு கஸ்டமர் புது ஃபோன் வாங்கிட்டு பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த பழைய ஃபோன் டேரெக்டாக கஸ்டமர்கிட்டருந்து நம்மகிட்ட டேரெக்டாக வந்துடும். நம்ம தான் பிட் பண்ணி வாங்குகிறோம். இது வந்து பேக் டு பேக் கஸ்டமர்கிட்டருந்து வந்தது அப்படியே டேரெக்டாக நம்ம கொடுக்குறோம். மினிமம் 30 பாக்கெட்லேருந்து 500, 1000, 2000 அது மாதிரி கொடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4000 பாக்கெட்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இது வந்து மினிமம் 30 ஃபோன்ஸ்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த பேக் டு பேக் ஆசிட்டிஸ் கண்டிஷனில் கொடுப்போம். ஆசிட்டிஸ் கண்டிஷனில் கொடுக்கும்போது நீங்க இத வந்து என்ன செய்யலாம், இத வாங்கி பிரிச்சி இதுல உள்ள பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து நீங்க வித்துக்கலாம். இது வந்து நார்மல் QC பிரைஸோட கொஞ்சம் சீப்பா கிடைக்கும், கம்மியா கிடைக்கும். இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியே வச்சிருக்கோம். இப்போ நான் ஓபன் பண்ணியிருக்கோம். இது ஓபன் பண்ணி இன்னும் QC க்கு போயிட்டு இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 400 ஃபோன் வேணும்னு கேட்டாங்க. இப்போ தான் பிரிச்சி QC பார்க்கிறதுக்காக வச்சிருக்கோம். அவர் QC வேணும்னு கேட்டனால இத பிரிச்சி இப்போ QC பார்க்கிறதுக்காக வச்சிருக்கோம். गाइस முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம காட்டி இருக்கோம். சோ பிரைஸோட வந்து சொல்லி இருக்காரு. சோ கஸ்டமர் பிரைஸ் தான் வந்து சொல்லி இருக்காரு. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, வெண்டரா இருக்கீங்க, டீலரா இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து தாராளமா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். டைரக்டா வந்தீங்கன்னா கூட நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆபீஸ். நீங்க டைரக்டா வரணும் அப்படின்னா எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் வந்து நான் கொடுத்துறேன். அதே மாதிரி நீங்க ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். வாட்ஸ்அப் chat வந்து மேக்ஸिमम அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா கால் பண்ணா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிரலாம். ஓகேங்க சார். இப்போ என்னென்ன டைம்ல நம்ம ஷாப் வந்து இதா இருக்குங்க? காலைல 10:00 to 9:00 வரைக்கும் இருக்கும். சண்டே வர்க்கிங் தான். சோ சண்டே வர்க்கிங் தான். சூப்பர். ஏன்னா அது ஆபீஸ் தான் அப்படிங்கறனால சோ நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஷாப் வந்து சென்னையில நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து சென்னையிலே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஒரு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு வந்து இப்பதான் தெரிஞ்சது. ஸோ இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். பை பை சொல்லியிருக்கோம் ப்ரோ. பை.